நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள திரையரங்கு வளாகத்தில் குழந்தை ஒன்று இருந்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளது. இதனை அவ்வழியாக சென்றவர்கள் சங்கரன் கோயில் காவல் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன் கோயில் நகர் காவல்நிலைய ஆய்வாளரான மங்கேகரசி மற்றும் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் நெல்லையிலிருந்து மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனையும் நடத்தப்பட்டது. மோப்பநாய் சங்குபுரம் ஆறாவது தெருவில் வசிக்கும் சண்முகவேல் இந்திராணி தம்பதியின் வீட்டிற்கு சென்று நின்றது. பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு தம்பதியினரின் மகளான திருமணம் ஆகாத சங்கரமே கோமதியிடம் வயது 22 என்ற பெண்மணியிடம் போலீசார் துருவி திருவி விசாரித்தனர். அப்போதுதான் தகாத உறவால் தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததால் அதை யாருக்கும் தெரியாமல் எரித்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சங்கர கோமதியை கைது செய்த போலீசார் சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் மகப்பேறு வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகாத உறவால் பிறந்த 4 நாட்களான குழந்தையை பெற்ற தாயை எரித்து கொலை செய்த சம்பவமானது சங்கரன் கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.